ஹாய், அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொங்கலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவாவில் வந்து பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலை சமையலுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க, அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து அரை கப் எடுத்துருக்கோங்க. வெள்ளம் வந்து நம்ம எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு 1¼ கப்பு வேணுங்க. அதனால் ஒரு வெள்ளம் எடுத்திருக்கோம், அதை வந்து இடித்து நம்ம போட்டுக்கலாம். நெய் வந்து 1 கப்புங்க, தேங்காய் 1 கப்புங்க, அடுத்து பாசி பயிர் வந்து 1 கப்புங்க, ரவை வந்து 1 கப்புங்க, ரவையில் வந்து பாதி குவான்டிட்டி பாசி பருப்புங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ட்ரை கிரேப்ஸுங்க, ஏலக்காய், கிராம்பு, நெக்ஸ்ட் வந்து ஜாதிக்காவும் பச்சைக்கல்புரமும் சும்மா ஒரு பிஞ்ச் இருந்தால் போதுங்க. அது நம்ம வந்து எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோங்க, அதனால் குக்கர் வச்சாச்சுங்க. 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க குக்கரில். அங்கே நல்லா உருகிருச்சிங்க. இப்போ வந்து அந்த ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பயிர் போட்டுக்கலாங்க. பாசிப்பயிர் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டாக அடி பிடிக்குது எங்களுக்கு, அதனால் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டோங்க. நீங்கள் அடி பிடிக்காமல் நல்லா நீட்டாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இது எந்த அளவுக்கு பண்ணும் அப்படின்னா ஒரு நல்ல வாசம் வருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் பாசிப்பயிருக்கு 3 கப் தண்ணிங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டோம்னா பாசிப்பயிர் வந்து சூப்பராக வெந்துடுங்க, அவ்வளோதாங்க. பாசி 3 விசில் வந்துருச்சுங்க, நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இந்த முந்திரி வந்து உடச்சிக்கலாங்க. இப்போ வந்து பேன் வச்சுக்கலாங்க, இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பேன் எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சைலாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. என்றைக்குமே முந்திரி வந்து ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக 1 பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதை வந்து 1 கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதில் இருக்க அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸும் வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க. ஃப்ரை பண்ணி சேம் அதே கப்புக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கிரேப்ஸ் வந்து இந்தளவுக்கு நம்ம உருண்டே பல்ஜ் ஆகி வருங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரை கிரேப்ஸை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராம்பும் வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணோம்னா கிராம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதுவும் நம்ம சேம் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதே பேனில் வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரவை வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா தான் நமக்கு நல்லா இருக்குங்க. ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக எடுத்தோம்னா அப்படியே பிசு பிசுன்னு வந்துடுங்க. ஸோ அதனால் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்ல வாசமாக அருமையாக இருக்குங்க. ரவை ரோஸ்ட் பண்ணும்போது சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் வந்து நல்லா தட்டியாச்சுங்க. வெள்ளம் வந்து நம்ம என்ன குவான்டிட்டி எடுத்திருக்கோம்னா 1¼ கப் எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம 1 கப்பில் ஆட் பண்ணியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, ஜஸ்ட் உருகுனா போதும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நாம் அதை வந்து நல்லா உருக்கிடலாங்க. நல்லா கொதிச்சதுனாலே நல்லா உருகிருங்க. எப்படி உருகுதுன்னு பார்க்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா விசில் அடங்கிருச்சிங்க குக்கரில். பாசிப்பயிர் வந்து நல்லா வெந்துருச்சிங்க, பார்த்திங்கனாலே தெரியும். அது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. ஸ்மாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சாச்சிங்க. அந்த பேனில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பாலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டோம். எதுக்காகனா குவான்டிட்டிக்காகங்க. 1 டம்ளர் ரவைக்கு நம்ம வந்து 3¼ டம்ளர் தண்ணி, அதாவது இன்க்ளூடிங் பாலோடு சேர்த்து 3¼ டம்ளர் ஊற்றிருக்கோங்க. ஸோ அதுக்காக குவான்டிட்டிக்காக டைரெக்டாக ஊற்றிருக்கோங்க.
இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாங்க. ரவை ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 4 to 5 minutes உங்களுக்கு வந்து ரவை நல்லா கெட்டியாகிடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துருங்க. இப்படி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேல நீங்கள் வந்து அந்த டாலில் நம்ம ஏற்கனவே ஸ்மாஷ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை டைரெக்டாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கீ ஆட் பண்ணிக்கலாங்க. கீ வந்து ஒரு நம்ம ஒரு 1.5 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கீ வந்து கிட்டத்தட்ட 1 cup தேவைப்படுங்க சின்ன கப்பில். அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கீ வந்து கொஞ்சம் நிறைய போகிற வரைக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தீங்களா அந்த வெள்ளைப்பாகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணுங்க எப்பயுமே, ஏன்னா ஏதாவது சின்ன தூசு ஏதாவது இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகிடுங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு அருமையாக. இப்போ வந்து மறுபடியும் நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 1.5 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. கீ ஆட் பண்ணியாச்சு, கீ நல்லா உருகிருச்சிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 1 cup தேங்காய் திருவுனதை எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ட்ரை கிரேப்ஸ் கேஷுவெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பச்சைக்கல்பூரம் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சைக்கல்பூரம் வந்து கம்மியாக 1 pinch அளவுக்கு ஆட் பண்ணால் போதுங்க. அடுத்து வந்து ஜாதிக்காவும் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க. ஜாதிக்காய் வந்து இந்த மாதிரி லைட்டாக துருவி போட்டுக்கலாங்க. வந்து நாங்கள் அரைச்சி எடுத்திருக்கோம். நார்மலாக சுகரோடு அரைச்சிங்கன்னா இன்னும் நைஸாக இருக்கும். நாங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாங்கிறதுனால அப்படியே அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிளாக சூப்பரான ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன்னுங்க. ஹாவ் அ கிரேட் டேங்க. பை.